எல்லாருக்கும் வணக்கம். நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், மந்திரம் சொல்லுங்கள், மந்திரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஓம் நம சிவாய சொல்லுங்கள், இல்லை ஓம் நமோ நாராயணா சொல்லுங்கள், இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச எந்த மந்திரம் வேணால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஏன் ஓம் நம சிவாயா அப்படின்ற மந்திரம் நம்ம சொல்லணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனே வரும். நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம், நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து கோவப்படுவோம், எதுக்கு டென்ஷன் வருதுனே தெரியாது ஆனால் திடீர்னு டென்ஷன் ஆகும். நிறைய பேருக்கு வந்து டென்ஷன் ஏன் வருதுனே தெரியாது ஆனால் ரொம்ப டென்ஷன் படுவாங்க. அந்த டென்ஷன் வந்து ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்க பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கலாம், மேரேஜ் ரிலேட்டடாக பிரச்சனையாக இருக்கலாம், எதா வேணால் இருக்கலாம். அப்போ நம்ம ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம மனசை வந்து சாந்திப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தாங்க. அந்த சாந்திப்படுத்த ஒரு சில வழி இருக்குது. அது என்ன வழி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, ஓம் நம சிவாய மந்திரம் பற்றி தாங்க நான் சொல்கிறேன். நம்ம லைஃப் இப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்குது, எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட், எல்லா ஒர்க்கும் ஃபாஸ்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கும், எல்லா ஒர்க்லேயும் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கிறதுக்கு கால்னா செல்ஃபோன் வந்துடுச்சு, எங்கேயாச்சும் வெளியே போகணுன்னா வெஹிக்கல்ஸ் இருக்குது, நம்ம லைஃபே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அந்த டைம்லலாம் நம்ம மனசு நிம்மதியாக இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோமா, நம்ம மனசு எப்படி ஃபீல் பண்ணுதுன்னு நம்ம நினச்சிக்கிறோமா, நம்ம அதை பற்றி எதுவுமே கவலையப்படுறதில்லை. அந்த டைமில் நம்ம மனசு நிம்மதிக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுதான் ஓம் நம சிவாய என்ற மந்திரம். ஓம் நம சிவாய என்ற ஒரு மந்திரம் வந்து மந்திரம் மட்டும் இல்லைங்க, அது வந்து நம்ம ஆத்மாக்கு ஒரு அமைதி கொடுக்க உதவுது. அதாவது நம்ம ஆத்மாக்கும் நமக்கும் வந்து ஒரு கனெக்டிவிட்டி க்ரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதனால் நம்ம ஆத்மா வந்து அமைதியாக இருக்க உதவுது. நம்ம ஆத்மாவை கிளென்ஸ் பண்ணக்கூடியது, அதாவது நம்ம ஆத்மாவை க்ளீன் பண்ண சுத்தம் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இந்த மந்திரம் வந்து வெறும் கிளென்ஸ் மட்டும் பண்ணக்கூடியது இல்லைங்க, நம்ம லைஃப் ஸ்டைலையும் மாற்றக்கூடிய ஒரு மந்திரம் தான் இந்த ஓம் நம சிவாயா. இந்த மந்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல 7 சக்ராஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த சக்ராஸ் எல்லாத்தையுமே வந்து ஆக்டிவேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது இந்த வைப்ரேஷன்ஸ். இந்த மந்திரமை நீங்கள் மெடிசனாக யூஸ் பண்ணிக்கலாம், அதாவது வேலைக்கு வேலைக்கு எப்போ வேணால் நீங்கள் சொல்லிவிட்டு இதை யூஸ் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். நம்ம டெய்லி ரெகுலராக விட்டமின்ஸ் மினரல்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா, டைமுக்கு கரெக்டாக எடுத்துக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம். அதை நீங்கள் பாட்டுக்கிட்டு எப்போ வேணால் ஓம் நம சிவாயா அப்படின்னு வந்து ஒரு பாட்டு மாதிரியும் சொல்லிக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து அதை மந்திரமாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரினா மந்திரமாக கூட சொல்லிக்கலாம், உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் சொல்லிக்கலாம். ஓம் நம சிவாயன்ற மந்திரம் இருக்கு இல்லையா, அது ஒரு நல்ல ஒலி கொடுக்கும். அந்த மந்திரமாக நீங்கள் சொல்லிகிட்டே இருங்க, ஓம் நம சிவாயோ ஓம் நம சிவாயோ ஓம் நம சிவாயன்னு உங்களுக்கே அந்த ஒரு வைப்ரேஷன்ஸ் தெரியும், ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கிறத நீங்களே உணர்வீங்க. சில நேரங்களில் நம்ம செய்கிற விஷயங்கள் ரொம்ப தப்பாக இருக்கும், அந்த டைம்லலாம் வந்து நீங்கள் இந்த ஓம் நம சிவாயன்னு சொல்லிகிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாத் வந்து கரெக்டான ரூட்டுக்கு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில டைம் வந்து நம்ம ரொம்ப கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணுவோம், அந்த டைம்லலாம் கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள், அந்த கஷ்டம்லாம் வந்து உங்களுக்கு இருக்கதே தெரியாது, அந்த ரிலீஃப் வந்து உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்னு சொல்லும்போது நம்மளுக்குள்ளேயே ஒரு எனர்ஜி க்ரியேட் ஆகும், அந்த எனர்ஜி வந்து நம்மளுக்கு இருக்க கஷ்டத்தையும் வந்து ஒரு மாதிரி அந்த கஷ்டமே வந்து இல்லாத மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால இந்த ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயன்றதை வந்து நம்ம எப்பவுமே சொல்லிகிட்டே இருக்கணுன்றத சொல்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த ஓம்ன்ற ஒலி வந்து யூனிவர்ஸில் நிறைய இடத்துல கேட்டுகிட்டே இருக்குது, யூனிவர்ஸ் அதாவது ஸ்பேஸில் வந்து எப்போவுமே இந்த ஓம்ன்ற ஒரு ஒலி இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஓம்ன்ற ஒரு சொல்லுக்கு அவ்வளோ பவர்ஃபுல்னஸ் இருக்குங்க, அதாவது அந்த ஓம்ன்ற ஒரு வைப்ரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணும் போது நம்மளோட 7 சக்ராஸும் ஆக்டிவேட் ஆகும்போது நம்ம மைண்டுக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் ரிலீஃப் கொடுக்கும். அதாவது நம்ம மைண்ட் வந்து ரொம்ப க்ளீனாக அமைதியாக இருக்கும், உடம்புலோ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அதை வந்து சீக்கிரமாக சரியாகிறதுக்கு உதவி பண்ணுது. இந்த மந்திரா வந்து நம்ம எப்போ சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எப்போ கஷ்டம் வரும்போதோ இந்த மந்திரா சொல்லிக்கலாம். இது நம்மளுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும், அதாவது நம்ம மைண்டை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம எந்த இடத்துக்கு கரெக்டாக எந்த டைரக்ஷனில் நம்ம கரெக்டாக போகலான்றதுக்கு முடிவெடுக்க இதை ஹெல்ப் பண்ணுது. இந்த மந்திராவை நீங்கள் கண்டினியூ பண்ண முடியல, என்னால் இந்த டைமில் சொல்ல முடியல அப்படின்லாம் சொல்லாதீங்க. இது ஒரு சின்ன வார்த்தை, ஓம் நம சிவாயா எப்போ வேணால் சொல்லிக்கலாம். நம்ம நின்றுட்டு இருக்கும்போது சொல்லலாம், உட்காந்துட்டு இருக்கும்போது சொல்லலாம், நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போது சொல்லலாம், எப்போ வேணால் நம்ம இதை சொல்லிகிட்டே இருக்கலாம். இதுக்கு டைம் இல்லைன்னு மட்டும் யாரும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க, இது எப்பவுமே சொல்கிற ஒரு மந்திரா. உங்களுக்கு எந்த மந்திரா பிடிக்குமோ அதை கூட சொல்லுங்கள், பட் ஓம் நம சிவாயான்னு சொன்னால் அந்த மந்திரத்தோட வைப்ரேஷன்ஸே வந்து அது வேறு மாதிரி இருக்கும். அதனால தான் வந்து ஒரு ரொம்ப பவர்ஃபுல் மந்த்ரா இது ஓம் நம சிவாயா அப்படின்னு சொல்கிற ஒரு மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தையே வந்து பெரிய இஷ்யூ படுத்துவாங்க, அதனால தான் வந்து சில பிரச்சனைகள் வரத்துக்கு காரணமாக இருக்குது. சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் வந்து ரொம்ப பெருசு பண்ணுவாங்க, அதுவே வந்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். அதுவும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ஓம் நம சிவாய மந்திரம் வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த ஜபம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க, இதை வந்து நீங்கள் வந்து ஜபம் பண்ணிகிட்டே இருங்க, அதாவது சான் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த ஓம் நம சிவாய மந்திரம் நம்ம ரெகுலராக சொல்லிகிட்டே இருந்தோம்னா நம்ம ஆத்மாவை அப்புறம் நம்ம மனசை வந்து சாந்திப்படுத்த உதவுது, அதாவது அமைதிப்படுத்த உதவுது. நம்ம எந்த கெட்ட வார்த்தைகள் கெட்ட எண்ணங்கள் நம்ம மனசில் இருந்தாலும் அதை வந்து ஸ்டாப் பண்ண இது ஹெல்ப் பண்ணுது. இந்த ஓம் நம சிவாய மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான வைப்ரேஷன்ஸ் கொடுக்குது. உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய பேட் எனர்ஜியை ரிமூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நீங்கள் ஏதாவது ப்ராப்ளமில் இருக்கீங்கன்னா அல்லது யாராவது உங்களுக்கு ரொம்ப ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணுறாங்கன்னா அந்த டைமில் கூட இந்த மந்திரமை நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிலீஃப் கிடைக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. சில நேரங்களில் உங்களுக்கு தேவையில்லாமல் கோவம் வரும், பயம் வரும், வெறுப்பு வரும், அந்த நேரத்துலலாம் இந்த ஓம் நம சிவாய சொல்லுங்கள். உங்கள் கூட யாரோ ஒருத்தவங்க இருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும். நீங்கள் தனிமையில் இருக்கீங்கன்னு நீங்கள் நினைக்க மாட்டீங்க, உங்களுக்கு எந்த ஒரு கோவமும் இருக்காது, எந்த ஒரு பயமும் இருக்காது. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மந்திரம்லாம் சொல்லும் போது உங்கள் மைண்ட் வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கிறத ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்கள் அந்த மந்திரம் சொல்லும் போது அந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணும் போது உங்களை சுற்றி இருக்கிற எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. எல்லாமே வந்து அப்படி க்ளீனாக எல்லாமே ரிமூவ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. அதனால தான் வந்து மந்திரம்ஸ்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மந்திரம் வந்து உங்கள் பாடியில் இருக்க 7 சக்ராஸை வந்து பேலன்ஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதனால் இது எப்போவுமே நீங்கள் சான் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்கள் மேலே யாராவது ரொம்ப கோபமாக இருக்காங்க இல்லை திட்டாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து என்னை பற்றி குறை சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த டைம்லேயும் வந்து நீங்கள் ஓம் நம சிவாயன்னு சொல்லிட்டு அந்த ஓம் நம சிவாய மந்திரம் மேலே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அதை நினச்சிட்டு நீங்கள் வந்து ஓம் நம சிவாய மந்திரம் வந்து சான் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக நீங்கள் அந்த ஆப்போசிட்டில் யாரோ உங்களை திட்டுறாங்களோ இல்லை வந்து உங்களை வந்து எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிகிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து உங்களுக்கு எந்த வார்த்தையும் சொல்லி திட்டாமல், அதே மாதிரி உங்கள் மேலே யாராவது ரொம்ப கோவமாக இருக்காங்களோ திட்டுறாங்களோ இல்லை தேவையில்லாத பேச்சு பேசுகிறாங்களோ அந்த நேரத்துலேயும் இந்த ஓம் நம சிவாய மந்திரம் சொல்லுங்கள். இந்த மந்திரமாக நீங்கள் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட எதிரி நல்லவங்களாக மாறிடுவாங்க. அதாவது உங்களை பற்றி பாசிட்டிவாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, உங்களை பற்றி எந்த நெகட்டிவாக பேச மாட்டாங்க. அட்லீஸ்ட் பாசிட்டிவாக பேசலைனாலும் உங்களை பற்றி எதுவுமே கெட்டதாக பேசாமல் ஸ்டாப் பண்ணவாச்சு செய்வாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கணும்னா உங்கள் ஆத்மாவை நீங்கள் கிளென்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 7 சக்ராஸை ஆக்டிவேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஓம் நம சிவாய மந்திரமாக ரெகுலராக சான் பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது, ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் சில கிரகங்கள் நெகட்டிவாக இருக்குன்னா அந்த டைம்லேயும் ஓம் நம சிவாய மந்திரமாக சான் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் நெகட்டிவ் பிளானட்ஸ்லாம் பாசிட்டிவாக மாறுறதை நீங்களே பார்ப்பீங்க. நம்ம எந்த ஒரு டெசிஷன்ஸ் எடுக்கணுனாலோ இல்லை எந்த ஒரு பாத் நம்ம சூஸ் பண்ணணாலும் அது கரெக்டாக போய் முடியறதுக்கு இதை ஹெல்ப் பண்ணும். நீங்கள் நம்பிக்கையோடு ஓம் நம சிவாய மந்திரம் கண்டிப்பாக சொல்லி பாருங்கள். உங்கள் ஆத்மா கிளென்ஸ் ஆகிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. 7 சக்ராஸ் ஆக்டிவேட் ஆகிறத நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி எல்லாமே வந்து பாசிட்டிவாக நடக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. இந்த 7 சக்ராஸ் கிளென்ஸ் ஆனாலே உங்களுக்கு எந்த ஒரு நோயும் வராது, லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் உங்களை சுற்றி இருக்கவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஹாப்பியாக இருப்பாங்க, எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும், எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக போய் முடியும். உங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் வரதுக்கு இந்த ஓம் நம சிவாய மந்திரத்தை நீங்கள் காலையில் குளிச்சுட்டு தீபம் ஏற்றிட்டு ஒரு 108 டைம்ஸ் வந்து இந்த மந்திரமாக சான் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஈவினிங் ஒரு விளக்கேற்றிட்டு ஒரு 108 டைம்ஸ் வந்து இந்த மந்திராவை சான் பண்ணுங்கள். இது அப்போ மட்டும்தான் சான் பண்ணணுமா, வேறு எப்பயும் சான் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் இல்லைங்க. இந்த மந்திரம் வந்து நீங்கள் எப்போ வேணால் சான் பண்ணிக்கலாம். நீங்கள் தூங்க போகும்போது சான் பண்ணலாம், தூங்க போகும்போது நீங்கள் சான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பீஸ்ஃபுல் ஸ்லீப் கிடைக்கும். ஏன்னா எந்த ஒரு எண்ணமும் உங்களுக்கு அப்போ இருக்காது, இந்த மந்திரம் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் ஸ்லீப் கிடைக்கும். இல்லைனா குக் பண்ணும்போது நீங்கள் சொல்லி பாருங்கள், இல்லைனா வேறு எந்த வேலை செய்யும் போது கூட இந்த ஓம் நம சிவாய மந்திரமாக நீங்கள் சான் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து லைஃபே வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ஓம் நம சிவாய சொல்லிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல சேஞ்சஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.